சித்தார்த் கவிதா புதுசா கல்யாணம் பண்ணிக்கின தம்பதிகள். ஒரு நாள் கவிதா என்ன பண்றாங்க, சித்தார்த்துடைய அலமாரிய கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கிஃப்ட் பாக்ஸா பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. எடுத்து அதை திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை. சரி, அது ஏன்டா இடத்த அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போய் ஒரு குப்பை தொட்டில போட போறாங்க. போற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த்து உள்ள வந்து பாக்குறாரு. ஐயோ, அதை போடுறாதம்மா, அது வந்து ஒரு சிறந்த பொக்கிஷன் எனக்கு அப்படின்றாரு. என்னங்க அதுல இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க, அது எம்டி பாக்ஸ் தானே அப்படின்றாரு. இல்ல கவிதா, அதுல வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு அதுல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதைய சொல்றாரு. நான் சின்ன வயசுல ஒரு 5 வயசு இருக்கிறப்போ எனக்கு பர்த்டே வந்தது. எங்க அப்பா அப்பதான் எனக்கு முதல் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, சாமி ரூம்ல போய் அந்த கிஃப்டை வச்சிருவாரு. நானும் காலங்காலத்தில் எழுந்து பிறந்த நாளைக்கு கண்ணை மூடிக்கிட்டே போவேன். அங்கே போய் கண்ணை திறந்து அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறப்போ ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கிஃப்ட் கிடைக்கும். நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் எனக்கு எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் அவர் என்னை அசத்துக்கிட்டே இருப்பார். அப்படியே போயினே இருக்கிறப்போ 18 வயசு ஆச்சு எனக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாக எங்கள் அப்பா கிட்ட எனக்கு செல்ஃபோன் வேணும்ப்பா, செல்ஃபோன் வேணும்ப்பான்னு ஒரு சின்ன ஒரு அவருக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து 18வது பர்த்டேக்கு அவர் எனக்கு செல்ஃபோன் கொடுப்பாரு, வாங்கி கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். 18வது பர்த்டேவும் வந்தது. அதே போல் காலை எழுந்தேன், கண்ணை மூடிக்கிட்டு நேராக சாமி அறைக்கு போனேன். கண்ணை திறந்து அந்த பாக்ஸையும் ஸ்லோவாக திறந்து பார்த்தா பாக்ஸ் இருந்தது, ஆனால் உள்ள கிஃப்ட் இல்லை. எனக்கு ஒரே சந்தேகம், என்னடா அப்பா எங்காவது கிஃப்டை வச்சுட்டு பாக்ஸை மாத்தம் அங்கே வச்சுட்டாரன்ட்டு எங்கள் அம்மாவை போய் கேட்டேன். அம்மாவும் சொன்னாங்க, எனக்கு தெரியாதுப்பா, உங்கள் அப்பா வந்து ஒரு 3-4 மாதம் வேலை இல்லாமல் இருக்கார் இல்லையா, ஒரு வேலை எங்காவது வச்சுருப்பாரு, நீ அவரே கேளு அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து அப்போது கோயம்புத்தூர் போயிருந்தார் வேலையை தேடிக்கிட்டு. ஸோ அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்தார். வந்தவொடனே அவரை பற்றி நான் விசாரிக்கல, அவருக்கு வேலை கிடைச்சதை விசாரிக்கல. அப்பா, அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, ஆனால் அந்த கிஃப்ட்டு நீங்கள் எங்கேயாவது தெரியாமல் வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், இல்லை தம்பி, உனக்கு தெரியும் இல்லையா, 2-3 மாதமாக எனக்கு வேலை இல்லை, அது இல்லாமல் அடுத்த வேலை எப்போ கிடைக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனால் அது அந்த கிஃப்ட் பாக்ஸை கொஞ்சம் உன்னிப்பாக நீ பாருப்பா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், அந்த கிஃப்ட் பாக்ஸை திரும்பி அவர் சொன்ன மாதிரியே திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தா அதில் ஒருவேளை ரிங்கு எதுனா இருக்கான்னு நினச்சி, அது சின்னதாக ரிங்கு எதுனா இருக்கலாம்னு நினச்சி மறுபடியும் பார்த்தேன். பார்த்தா அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ அதில் ஒன்றுமே இல்லைப்பான்னு. அப்போ திரும்பி எங்கள் அப்பா சொன்னார், இல்லை தம்பி, நீ மறுபடியும் நீ பாரு, அதை திறந்து பாரு அப்படின்னாரு. திறந்து பார்த்தா மறுபடியும் சொன்னேன், அப்பா அதில் ஒன்றுமே இல்லைன்னு. அப்போ அப்பா சொன்னார், இல்லை கண்ணா, இந்த முறை என்னால் எனக்கு உனக்கு பெரிய கிஃப்ட் என்னால் வாங்கி கொடுக்க முடியல, அதனால் என் அன்பான முத்தங்களை பதிவு பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே அடுக்கியிருக்கேன் அப்படின்னாரு. என்னடா இவர் இன்னமும் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அவர் கஷ்ட காலம், அவரை போய் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா காலமாயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அந்த கிஃப்ட் பாக்ஸ் அந்த டேபிளில் ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் இருக்கிறப்போ அந்த கிஃப்ட் பாக்ஸை போய் மறுபடியும் அவர் நினைவில் சும்மா திறந்தேன். திறந்த உடனே அதுலேருந்து அவருடைய முத்துக்கள் அப்படியே பறந்து வந்து என்னை அப்படியே என்னை மெய் சிலக்க வச்சிருச்சு. அப்போதான் புரிஞ்சுது அவர் என்ன சொன்னார்ன்றது. எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி எத்தனையோ கிஃப்ட் கொடுத்துருந்தாலும் இந்த எம்டி பாக்ஸை நீ சொன்னியே, அது எனக்கு எப்பவுமே ஒரு சிறப்பான அன்பின் பொக்கிஷம். இதை கேட்டே இருந்த கவிதா கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. அன்பால் இந்த உலகத்தில் எது வேணாலும் விழலாம். உலகத்திலே சரியான பொக்கிஷன்னா அது அன்பு ஒன்று தான்.